ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆப்கானிஸ்தான் விஸ் நபிபியா ஐசிசி T20 வேர்ல்டு கப்பில் 32வது மேட்ச், இந்த மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலிமா சில பேருக்கு யாருக்கும் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்க எல்லாருமே டெலிகிராமில் போயிட்டு சர்ச் பாரில் தமிழ் பெல் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 17200 சப்ஸ்கிரைபர் சம்திங் இருக்காங்க, அதை பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். சரினா நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்ம பேரை பயன்படுத்தி ப்ரைம்காக பண்ணிட்டுருக்காங்க, நம்ம ப்ரைம் பண்ணுறதில்ல இப்போன்னு இல்லை. நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம ப்ரைம்க்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் இருக்கும், ப்ரைம் பண்ணுறது கிடையாது, நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லாரும் அதை பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்ஸி ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் தமிழன் ஸ்மால் கான்டெஸ்ட் அண்ட் ஹெட் டு ஹெட்டுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாதி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணுவேன், என்னோடய நீங்கள் டெலிகிராமில் பார்த்தாவே தெரியும் என்னோடய வின்னிங்ஸ் எல்லாமே. ஸோ மறக்காமல் எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்தோம்னா 31 அக்டோபர் 3:30 வந்து மேட்ச் நடக்குது. இன்றைக்கி வந்து டபுள் ஹிட்டர் மேட்ச், ரெண்டு மேட்ச் இருக்குது. 7:30 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அந்த மேட்ச் இருக்குது, அதுக்கான ப்ரிவியூ நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிட்டோம். இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா அபுதாபியில் வந்து நடக்குது. ஸோ அபுதாபி பிச்சோட பிச்சு ரிப்போர்ட் பார்த்தோம்னா ஒரு 140+ வரைக்கும் அடிக்க சான்சஸ், பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க பேட்ஸ்மென்ஸ் வந்து பெருசாக ரன்னை கன்சிடர் பண்ணுறதுக்கு. இந்த மேட்ச் வந்து ரெண்டு டீமை கம்பேர் பண்ணுறப்போ ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. நபிபியாவையும் அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமாக இட போட்டுற முடியாது, ஏன்னா அதுலேயும் வெல் நோன் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. நான் ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறப்ப நான் சொல்கிறேன். ஸோ ரெண்டுமே ஓரளவு ஈக்குவல் ஃபைட்டாக தான் இருக்க போகுது, பட் இருந்தாலும் ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 3 டீமாவது ஆப்கானிஸ்தானுக்கு ஃபேவராக ஒன் சைடாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டீட்டெயில் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராபலான பிளேயிங் ஒன் பார்த்துருவோம். ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் அசரதுல்லா சேசாய், முகமது சேசாத், ரஹமதுல்லா குர்பாஸ், அஸ்கர் அஃப்கான், நஜிபுல் ஜார்டன், முகமது நபி, குல்புதீன் நைப், கரீம் ஜனட். கரீம் ஜனட் வந்து இந்த மேட்ச் அவர் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டி டவுட் இருந்தாலுமே மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரீம் ஜனட்டுக்கு தான் கொடுப்பாங்க, ஏன்னா டபுள் ஆப்ஷன் பேட்டிங்லேயும் வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட ரன் அடிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் உள்ளவர். அடுத்ததாக ராஷித் கான், நவீன் ஹுல்லக், முஜிபுர் ரஹ்மான். இது வந்து ஆப்கானிஸ்தான் டீமோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் 11. இந்த நபிபியா டீமை பொறுத்த வரைக்கும் இசட் கிரீட் அண்ட் எம் ஆன்லிங்கன், கேரஜ் வில்லியம்ஸ், ஜி ராமஸ் அந்த டீமோட கேப்டன், டேவிட் வீஸ், ஜே ஸ்மித், ஜே ஃப்ரீலின்ஸ், பிக்கியா ஃப்ரான்ஸ், ஜே நிக்கோல், ஆர் ட்ரிப்பிள்மேன் அண்ட் பி ஸ்கோட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நபிபியா டீமோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் 11. இப்போது ஒன் சைடு டீமாக ஃபஸ்ட்டு வரும் கிராண்ட் லீக்கு, நம்ம ஒரு ஒன் சைடு டீமாக ஆப்கானிஸ்தானுக்கு ஃபேவராக நம்ம போடுற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நியூட்ரலாக நான் பின்னாடி சொல்கிறேன். ஒன் சைடு டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்கானிஸ்தானாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்கானிஸ்தானாக இருக்காங்க அப்படின்னா முக்கியமான பவுலர்ஸ்னு பார்த்திங்கன்னா முகமது நபி, ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான், இந்த 3 பேர்த்தையும் மஸ்ட்டாக நம்ம பிக் பண்ணிக்குவோம். நம்ம மட்டும் கிடையாது, ட்ரீம் 11 யூஸ் பண்ணக்கூடிய ஒன் சைடாக, அதுவும் பர்டிகுலராக ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு போலிங்னா மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இவங்க 3 பேர்த்தையும் மஸ்ட்டாக பிக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நபிபியா அப்படிங்கிற டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னில் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் பிச்சே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால இந்த 3 பேர்த்தையும் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்குவாங்க. ஸோ அது நம்ம ஆஸ் யூஸ்வல் எல்லோரும் பிக் பண்ணுறது. அதுக்கு அடுத்தபடியாக யாரை பிக் பண்ணணும் அப்படின்னா நவீன் உள்ள, குல்புதீன் நைப், ஆர் கரீம் ஜனட், இந்த ரெண்டு பேர்த்துலேருந்து எனி ஒன். ஸோ இவங்களை பிக் பண்ணுறதுல தான் நம்ம கண்டிப்பாக ஒரு ரேங்க் அடிக்கிறதுக்கு வாய்ப்புள்ளதாக இருக்கும். இப்போது இந்த நவீன் உள்ளக்கை பார்த்தீங்கன்னா முஜிப் ரஹ்மான், ரஷீத் கான், முகமது நபி, இந்த 3 பேர்த்த கம்பேர் பண்ணுறப்ப பர்சன்டேஜ் வைஸாக கொஞ்சம் கம்மியாக இருப்பார். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் நவீன் உள்ளக்கிட்டிருந்து நம்ம 2 or 3 விக்கெட்ஸ் கூட எதிர்பார்க்கலாம். ரீசன் பார்த்தீங்கன்னா டெத்தில் பவுல் பண்ணுவார், ஒரு ட்ரம்ப் கார்டாக
மோஸ்ட்லி எல்லாருமே முஜிப் ரஹ்மானுக்கும் ரஷீத் கானுக்கு தான் ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கேப்டனாக வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நவீன் உள்ளக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு போலிங்காக இருக்கிற பட்சத்தில் ஒரு வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நிறைய யூசர்ஸ் அவரை கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அடுத்ததாக குல்புதீன் நைப் ஆர் கரீம் ஜன்னட், இவங்க ரெண்டு பேர்த்துலேருந்து யார் பவுல் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கரீம் ஜன்னட்டுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பட் கரீம் ஜன்னட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ, அதாவது 130 ஏதாவது ஒரு பால் தான் பவுல் பண்ணுறாரு. மீதி எல்லாமே 115, 125 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. குல்புதீன் நைவும் சேம் அதே மாதிரி பண்ணுவார். பட் அதுலேயே வேரியேஷன் காட்டக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் அவர் குல்புதீன் நைப். அவருக்கு வந்து நம்ம எதிர்பாராமல் நம்ம அவரை பிக் பண்ணியிருக்கவே மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டீம்லேயாவது, ஒரு ஒன் சைட் டீம் ஒரு நாலு டீம் போகிறீங்கன்னா அதில் ரெண்டு டீம்லேயாவது குல்புதீன் நைபை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி பவுல் பண்ண ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலராக இருப்பார். ரிஸ்க்காக தான் சொல்கிறேன். ஆக்சுவலி நாலு டீம் நீங்கள் போகிறீங்கன்னா அதில் ரிஸ்க்காக ஒரு டீம்லேயாவது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல வரேன். அது வந்து ஆப்ஷன் தான், குல்புதீன் நைபுங்கிறது ஆப்ஷன் தான். இந்த நவீன் உள்ளக் அப்படிங்கிறவர் தான் ஒரு ட்ரம்ப் கார்டாக நம்ம ட்ரை பண்ணிக்கணும். அடுத்ததாக டாப் மூணு பேர். இந்த டாப் மூணு பேர்த்தில் ரொம்ப லோ ஸ்கோராக டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை நீங்கள் போடணும். அதாவது டாப் ரெண்டு பேருமே, சேசாய் அண்ட் சேசாத் ரெண்டு பேருமே அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை போடணும். தென் டாப் ரெண்டு பேர்த்துலேருந்து ஒரு விக்கெட் விழுந்துடும், அடுத்தது குருபாஸ் வந்து அடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீமை போடணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையான ஒரு டீமை போடணும். அடுத்தது மூணாவது டீம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற மூணு பேர்த்தையுமே போட்டுக்கணும். ஸோ ஒரு 100+ ரன் வரைக்கும் அடிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு, ஒரு 100+ ரன் வரைக்கும் அடிச்சிட்டா கூட அதை டாப் மூணு பேரும் சேர்ந்து அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீம். ஆனால் பவுலர்ஸ் எல்லாமே நபி, ரஷீத் கான், முஜிப் ரஹ்மான் இந்த மூணு பேர்த்த வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணியிருப்பாங்க. தென் இதில் நவீன் உள்ளக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்ணுறோம், ஒரு ட்ரம்ப் கார்டாக மொத்தம் 4 பவுலர் ஆச்சு, டாப் 3 பேர். ஸோ 7 பேர் கணக்காகிடுச்சு ஒன் சரி டீம் ஒரு டீமுக்கு. அதுலேயே இப்போ டாப் 3 பேர்த்துலேருந்து ரெண்டு பேர்த்த தான் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா குல்புதீன் நைப் ஆர் கரீம் ஜன்னட் இந்த ரெண்டு பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தங்களை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒன் சரி டீமுக்கு வந்து ஒரு டீமில் 7 பேரும் ஒரு சைடில் 4 பேரும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் போகிறது தான் ஒரு இதாக இருக்கும். இது வந்து ஒன் சரி டீம். ஆப்கானிஸ்தான் டீமுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போது நபிபியா டீம், நபிபியா டீமை பொறுத்த வரைக்கும் ஒன் சரி டீமில் டாப் ஆர்டர் பொருளாக விக்கெட்ஸ் விழுந்தாலுமே கன்சிடராக ஒரு 20+ ரன் அடிக்கக்கூடிய ஒரு 4 பிளேயர், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்கிற ஒரு 4 பிளேயர்னு பார்த்தோம் அப்படின்னா ஜி ராமஸ் அந்த டீமோட கேப்டன், டேவிட் வீஸ், ஜே ஸ்மித், இந்த மூணு பிளேயரும் பேட்டிங்கில் வந்தாலும் 20+ ரன் அடிப்பாங்க. அதில் பர்டிகுலராக டேவிட் வீஸ் அண்ட் ஸ்மித் ரெண்டு பேருக்குமே 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்படி பார்க்குறப்ப இந்த மூணு பிளேயரும் இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க. மீதி இருக்கிற ஒரு பிளேயருக்கு மட்டும் இந்த மூணு பிளேயரை மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற அந்த ஒரு பிளேயருக்கு மட்டும் நான் மூணு பிளேயரை உங்களுக்கு ஆப்ஷனாக சொல்கிறேன். ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பிளேயரை மாற்றி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜே ஃப்ரிலின்ஸ், சி வில்லியம்ஸ், தென் பி ஸ்காட்ஸ், இந்த மூணு பேர். இந்த பி ஸ்காட்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயே அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்ப ரிஸ்க்கு. பட் இந்த ஜே ஃப்ரிலின்ஸ் அண்டு சி வில்லியம்ஸ் இந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து நீங்கள் மாற்றி ஒரு டீமில் சி வில்லியம்ஸ்னா ஒரு டீமில் ஃப்ரீலின்ஸ், அது மாதிரி மாற்றி ஒரு 4 டீமில் போடுறீங்களா, அதில் ரெண்டு டீமில் சி வில்லியம்ஸ், ரெண்டு டீமில் ஃப்ரீலின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி கொண்டு போங்க. ஜே ஃப்ரீலின்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் பேட்டிங்கில் வந்தார்னா 10-15+ ரன் ஆடுவார். தென் அவருக்கும் 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் சி வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 10-15+ ரன், ஸோ அந்த 20+ ரன் கூட வச்சுக்குவோம், அந்த ரன் மட்டும் அடிக்க வாய்ப்பு பெருசாக அவருக்கு பவுலிங்க்கான ஆப்ஷன் கொடுக்கறது இல்லை இந்த சீரீஸ். இதுக்கு முன்னாடி பவுல் பண்ணிகிட்டு இருந்தார், கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ கொடுக்கறது இல்லை. பட் ஜே ஃப்ரீலின்ஸை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டாக பவுல் பண்ணுறாரு. இது வந்து ஒன் சைடு டீமுக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரு ஆப்ஷன். இப்போது நியூட்ரலாக டீமை போடலாம். ஸோ ஒன் சைடை விட்டுருவோம். இப்போ நியூட்ரலாக டீமை போடலாம், ரெண்டு டீமுமே பேலன்ஸ்டாக ஆட போகிறாங்க, ஒரு 140+ ரன் அடிக்க போகிறாங்க, அதை அந்த 140+ ரன் சேஸ் பண்ணி யாரோ வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூட்ரலாக ஒரு டீமை போட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா சேசாய் அண்ட் சேசாத் ரெண்டு பேர்த்துலேருந்து எனி ஒன். இப்போ நீங்கள் சேசாயை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்போனன்ட் டீமில் இருக்கிற ஜெட் கிரீனை நீங்கள் விக்கெட் கீப்பராக சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டாப் ஆர்டரில் இருக்கிற ரெண்டு டீமில் இருக்கிற டாப் ஆர்டரில் இருக்கக்கூடியவங்களே விக்கெட் கீப்பராக இருக்கிறதுனால கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. அதனால் சேசாத்தை மிஸ் பண்ணுற டீமில் ஜெட் கிரீனை, அதாவது நியூட்ரல் டீமுக்கு சொல்கிறேன், நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ சேசாய் அண்ட் சேசாத் ரெண்டு பேர்த்துலேருந்து எனி ஒன்னு நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ
ஆப்போனன் டீமில் இருக்கிற ஃபஸ்ட்டில் போல் பண்ணக்கூடிய இந்த ட்ரிபிள் மேனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் பாஸ் போலர். லாஸ்ட் மேட்ச் வந்து இவரை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம், அதே மாதிரி 3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருந்தார். இந்த மேட்சும் சொல்கிறோம், ஃபஸ்ட்டு போலிங்காக நபிபியா டீம் இருக்கிற பட்சத்தில் ட்ரிபிள் மேன்கிட்டருந்து மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அது டாப் 2 பேர்த்துலேருந்து கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டாப் 2 பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தவங்க மிஸ் பண்ணிங்கன்னா அதில் ட்ரிபிள் மேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரஹமதுல்லா குர்பாஸ், அஸ்கர் ஆஃப்கன், நஜிபுல் ஜார்டன், இந்த 3 பேர்த்துக்கிட்டையுமே அந்த 25+ ரன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இதில் இந்த அஸ்கர் ஆஃப்கானை மட்டும் ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்திக்கோங்க. எப்போ அப்படின்னா டாப் ஆர்டரில் ஏர்லியாக 2 விக்கெட்ஸ் விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒன் சைடு டீம், நபிபியாவுக்கு ஃபேவராக ஒரு ஒன் சைடு டீமை போட்டிங்கன்னா அதில் அஸ்கர் ஆஃப்கான் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் அஸ்கர் ஆஃப்கான் செகண்ட் டவுன் வருவார். அதர்வைஸ் டாப் 3 பேருமே ஒரு 10 அல்லது ஒரு 12 ஓவர் வரைக்கும் ஆடிடுறாங்க அப்படின்னா அஸ்கர் ஆஃப்கான் வரமாட்டார், நஜிபுல் ஜார்டன் வந்துடுவார், அதுக்கப்புறம் முகமது நபி வந்துடுவார். ஸோ அஸ்கர் ஆஃப்கானோட டவுன் ரொம்ப கீழே வந்துடும். இதுதான் வந்து அஸ்கர் ஆஃப்கான ஒரு ஆப்ஷன். நஜிபுல் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து ஒரு 25-30+ ரன் ஆடிடுவார். அந்த 30+ ரன் தான் இவரும் அடிப்பார், ரஹமதுல்லா குர்பாஸும் அடிப்பார். பட் நஜிபுல் ஜார்டனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நஜிபுல் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பவுண்ட்ரிஸில் அந்த ரன்ஸை எடுத்துருவார். ஸோ பவுண்ட்ரிஸ்க்கும் ஒரு 4 அடித்தா 1 பாயிண்ட், ஒரு 6 அடித்தா 2 பாயிண்ட் இப்படின்னு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை கால்குலேட் பண்ணுறப்போ நஜிபுல் ஜார்டன் வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருப்பார். முகமது நபியை பொறுத்த வரைக்கும் 4 ஓவரும் பவுல் பண்ணிடுவார் அல்லது அட்லீஸ்ட் 3 ஓவராக பவுல் பண்ணுவார். தென் பேட்டிங்லேயும் கண்டிப்பாக பேட்டிங்கில் வந்து ஒரு 20+ ரன் ஆடிடுவார். ஸோ அவர் நமக்கு இம்பார்ட்டன்ட், அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நபி அண்ட் ரஷீத் கான், முஜிப் ரஹ்மான் 3 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பாங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டோம். நவீன் உள்ளக்கை பற்றியும் நம்ம ஆல்ரெடியே பேசிட்டோம். ஸோ ஒரு நியூட்ரலாக போடுறப்போ சேசா அண்ட் சேசாத்திலேருந்து எனி ஒன், குர்பாஸ், அஸ்கர் ஆஃப்கான், நஜிபுல் ஜார்டன் இவங்க 3 பேர்த்துலேருந்து எனி ஒன், நபி, ரஷீத் கான், முஜிப் ரஹ்மான், நவீன் உள்ளக், இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஒரு 6 பேராக நீங்கள் கொண்டு வந்துடலாம். நபிபியா டீமை பொறுத்த வரைக்கும் இசட் கிரீன் அண்ட் எம் வான் லிங்கன் 2 பேருமே வந்து டாப் ஆர்டரில் வராங்க. இந்த எம் வான் லிங்கன் பொறுத்த வரைக்கும் எப்போவாவது 1 ஓவர் 2 ஓவர் கொடுக்குறாங்க, அது கம்பல்சரி எல்லா மேட்சுமே கொடுக்கறது கிடையாது. பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 10-15+ ரன் வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது நியூட்ரலாக போடக்கூடிய ஒரு டீம்லேயாவது ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். சி வில்லியம்ஸ், ஜி எராமஸ் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் அந்த 25+ ரன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் பர்டிகுலராக ஜி இராமஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் இப்போதைக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆடிக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா டேவிட் வீஸும் ஜி இராமஸ் அண்ட் சி வில்லியம்ஸ் இந்த 3 பேரும் தான் ரொம்ப 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 பேக் போனாக இருக்காங்க நபிபியாவுக்கு. பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் ஸ்மித்தும் ஃப்ரீலின்ச்சும். ஸோ இந்த முக்கியமான 5 பிளேயருமே மிடில் ஆர்டரில் வந்துடுறதுனால இந்த 5 பிளேயருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க நீங்கள் நியூட்ரலாக டீமை போடுறப்போ. இப்போது சி வில்லியம்ஸ் அண்ட் எராமஸ் 2 பேரும் பேட்டிங் ஆர்டரில் இருக்காங்க, அதே மாதிரி சேசாய், நஜிபுல் ஜார்டன் இவங்க 2 பேரும் பேட்டிங் ஆர்டரில் இருக்காங்க. ஸோ இந்த 4 பேர்த்துலேருந்து 3 பிளேயரை நம்ம பேட்டிங் ஆர்டரில் சூஸ் பண்ணி மீதி இருக்கிற ஒரு பிளேயரை வந்து தி பி ஸ்காட்ஸ் அண்ட் ட்ரிபிள் மேன் இவங்க 2 பேர்த்துலேருந்து எனி ஒன்றை நம்ம பிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்காட்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், கண்டிப்பாக வந்து முகமது சேசாத், குர்பாஸ், அஸ்கர் ஆஃப்கான், நபி இப்படி டாப் 6 பேர்த்தில் 4 பேர் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஏதாவது 1 விக்கெட் இந்த மேட்ச் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். பர்சன்டேஜ் வைஸாகவும் ரொம்ப கம்மியாக இருப்பார். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா அவரை மஸ்டாக ட்ரை பண்ணுங்கன்னு இல்லை, 50-50 சான்சஸில் ஆர் ட்ரிபிள் மேன் ஒரு டீமில் பிக் பண்ணிங்கன்னா ஒரு டீமில் ஸ்காட்ஸை வந்து பிக் பண்ணிக்கங்க. பட் இந்த 5 பிளேயரும் எல்லா யூசர்ஸும் பிக் பண்ணியிருக்கக்கூடிய மோர் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க சி வில்லியம்ஸ், இராமஸ், டேவிட் வீஸ், ஜே ஸ்மித் அண்டு ஃப்ரீலின்ச் இவங்க 5 பேரும். ஸோ நியூட்ரல் டீமுக்கு இவங்க எல்லாருமே சூட்டபுளாக இருப்பாங்க. இதில் பர்டிகுலராக டேவிட் வீஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் டெத்தில் பவுல் பண்ணுவார், தென் பேட்டிங்லேயும் கொஞ்சம் செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்லேயே வந்துடுறாரு. பேட்டிங்கில் வந்தாலுமே 20-25+ ரன் குயிக்காக ஆடிடுறாரு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அவர் மட்டும் நின்றுட்டார்னா ஒன் சைடாகவே நபிபியாவை வின் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொண்டு போய் விட்டுருவார். அதே மாதிரி டெத்தில் பவுல் பண்ணுறப்பையும் நல்லாவே பவுல் பண்ணிக்கிட்டு இருக்கார். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு சூப்பர்வான ரொம்ப டேலண்டடான பிளேயர் டேவிட் வீஸ். ஸோ ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கில் அவர் நம்ம
கேப்டனாகவே ட்ரை பண்ணலாம் இந்த மேட்ச். நிறைய யூசர்ஸ் வந்து டேவிட் வீஸ்க்கும் ரஷீத் கான் அண்டு முஜிப் ரஹ்மான் நபி இவங்களுக்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது சேஃபான ஆப்ஷனாகவே இருந்தாலுமே அதுதான் நடக்கும். ஏன்னா ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் மினிமம் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ கேப்டனாகவும் அவர் அதிகமாக போட்டிருக்கிற பட்சத்தில் அவர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிரும். ஒரு 80-90% வரைக்கும் யூசர்ஸ் பிக் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வெளியே போகிறது கூட சான்சஸ் இருக்கும். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்கு ஒரு சூப்பர்வான ஒரு மேட்ச்சு. கிராண்ட் லீக்கு மட்டும் நீங்கள் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரேங்க் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு 14 பிளேயர் ஒரு ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் சொல்கிறேன், அவங்களேருந்து மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேசாய் 1, சேசாத் 2, ரஹ்மதுல்லா குர்பாஸ் 3, முகமது நபி 4, ரஷீத் கான் 5, நவீன் உல்லக் 6, முஜிப் ரஹ்மான் 7, நஜிபுல் ஜார்டன் 8, சி வில்லியம்ஸ் 9th ஆப்ஷன், ஜி எராமஸ் 10th ஆப்ஷன், டேவிட் வீஸ் 11th ஆப்ஷன், ஜே ஸ்மித் 12th ஆப்ஷன், ஜே ஃப்ரீலிஞ்ச் 13th ஆப்ஷன் அண்டு பி ஸ்காட்ஸ் 14th ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி உங்கள் நீங்கள் போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு நல்ல ரேங்க் வரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யார் யார் எலிஜிபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா, டேவிட் வீஸ் 1, தென் ரஷீத் கான் 2, அசரதுல்லா சேசாய் 3, தென் ஜே ஸ்மித் 4, முஜிப் ரஹ்மான் 5. இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நல்ல ஒரு எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மாற்றி 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 பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.